அன்று வந்ததும் அதே நிலா சாச்சாச்சா, இன்று வந்ததும் அதே நிலா சாச்சாச்சா. நாங்கோ நாங்கோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு செய்யலாமா? இதையெல்லாம் கேட்கலாமா? ஐயோ, ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பத்தி பேசலாமான்னு. பேசு கண்ணே, பேசு. ரொம்ப நாளா எனக்கு குழந்தை பருக்கலே பருக்கலே செல்வேல்ல, இப்ப பருக்க போகுதே. கள்ளி, நானே ஒரு டாக்டரா இருந்தோம், இவ்வளவு நாளா இந்த ரகசியத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியே. இவ்வளவு நாள் இல்ல, இனிமேல் தான் பருக்க போகுது. எப்படின்னு கேளு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? நானே ஒரு டாக்டர், குழந்தை எப்படி பிறக்கும்னு எனக்கு தெரியாதா? அதையெல்லாம் விடு, இப்ப நீ எத்தனை மாசமா கர்ப்பமா இருக்கற? நான் ஒன்னும் கற்பா இல்ல, நீதான் கறி கட்டே. ஐயோ, இப்படி ஒரு தகராதா? அதுவ, நீ எத்தனை மாசமா குளிக்காம இருக்கற? சிச்சி, நான் தினமும் குளிக்கிறேன்பா. எப்படா இவளுக்கு புரிய வைக்கிறது? நீ எத்தனை மாசமா புள்ளத்தாச்சியா இருக்க? புள்ளத்தாச்சியா இருக்கிற? என்ன சொன்ன? புள்ளத்தாச்சி. நீ எப்பட வந்த? நீங்க வார்த்தை கிடைக்காம தவிச்சீங்களே, அப்ப வந்தங்க. நீங்க கொண்டா சொன்ன மருந்து கொண்டாந்து இருக்க, வச்சிட்டு போடா. முந்திரி கொட்டை ராசுகோல். நல்லதுக்கே காலம் இல்ல. நீ சொல்லு கண்ணா. பாப்பா, நீ ரொம்ப அவசரப்படுற. நான் இன்னும் புள்ளத்தாச்சி ஆவே இல்ல. ஐயோ, இனிமேல் தான் ஆவ போறேன்னு அவர் சொன்னார். அவரு சொன்னாரா? யார் அந்த அவரு? அவர் தான் மனோகர். இந்த சின்ன வயசுல அவருக்கு எவ்வளோ அறிவு. எனக்கு இன்னும் புள்ளையே இல்லே சொன்னேன். நீ ஒண்ணு கவலைப்படாதே, நான் குடுக்கறேன் சொன்னாரு. அட பாவி, அவனுக்கு எத்தனை நாள் வைத்தியம் பாத்துருக்கற? அவனா அப்படி? ஆமாங்கோ, வெள்ளிக்கிழமை விளக்கு வைக்கிற நேரம் வரேன்னு சொன்னாருங்கோ. வெள்ளிக்கிழமை விளக்கு வைக்கிற நேரம் வரேன்னு சொன்னானா? வரட்டும். நீங்க டிஸ்பென்சரி போயிடுவே சொன்னேன், ரொம்ப நல்லதா போச்சு. அவர் இருந்தா எனக்கு தைரியம் வராது சொன்னாருங்க. ஓஹோ, அவர் வர்ற நேரம் ஆச்சு, நீங்க டிஸ்பென்சரி போங்கோ. அடி பாவி, இப்படி எல்லாம் நடக்கவா? உன் அங்கே இருந்து கூட்டி அந்த என்ன பழைய ஜோட்டால அடிக்கணும். ஐயோ, என்னங்க இது உங்களுக்கு இந்த ஆசை? பழைய ஜோட்டால அடிச்சுக்கிறேன், என் கையில எல்லாம் புச்சாக்குது. ஐயோ, அவர் வந்துட்டாரு வந்துட்டாரு. நீங்க போங்க, உள்ளே போங்க. அழுத்து புடிச்சு அமைக்கு கொண்டுடுவேன். நான் டிஸ்பென்சரிக்கு போயிருக்கேன் போய் சொல்லிட்டு போய் கதவை தர. நீங்க ஒளிஞ்சுக்கிறியா? நீ போ, ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. வாங்க வாங்க வாங்க. மனோகர், நீ எங்கே வராம போயிடுவீங்களோன்னு நான் தவிச்சு போயிட்டேன். நான் தயார். நீ சொன்னீங்களே குழந்தைய குடுக்கறேன்னு. எப்போ? டாக்டர் சார் இல்லையே? இல்ல இல்ல, இதோ இப்பவே. ராமன், உள்ளவா. அம்மா, உங்களையும் டாக்டரையும் நான் தெய்வமா மதிக்கிறேன். இந்த குழந்தைய அனாதைன்னு சொல்லலாம். இது பிறந்த சில நாட்கள்ல இத பெத்தவங்க, அதான் எங்க அக்காவும் அத்தானும் ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. வேற சொந்து யாருமே இல்லாத அந்த குழந்தைய நான் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த பாவா போன போபால் விஷவாயுவ சுவாசிச்சதாலே அந்த நஞ்சு என் நெஞ்சு பூரா பரவிடுச்சு. இப்போ நான் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்க மனக்குறைய சொன்ன உடனே ஆண்டவனா பார்த்து எனக்கு ஒரு வழி காட்டிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா டாக்டர் இதையெல்லாம் எப்படி எடுத்துக்குவாரோன்னு எனக்கு பயமாவும் இருந்தது. அதனாலதான் தாயாகணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த உங்ககிட்ட இந்த குழந்தைய கொடுக்க ஓடி வந்தேன். இந்த பிச்சைய நீங்க ஏத்துக்குவீங்களாம்மா? என்னடி மரம் மாறி நிக்கிற குடியா என் குழந்தைய? ஏண்டி, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? உன் சைடு பேர் வைக்கிறியா, என் சைடு பேர் வைக்கலாம்? என்னை காதல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் பந்தானே அவர் மெமரியா அன்புள்ள அப்பா, உங்கள் அருமை மகள் ராதா
முதல் முறையாக எழுதும் கடிதம். நான் நலமாக லண்டன் வந்து சேர்ந்தேன். இங்கு வந்த உடனே உங்களுக்கு தகுந்தபடி பங்களாவும் ஆபீஸும் பார்த்து வைக்கும்படி மாமாவிடம் சொல்லிவிட்டேன். நீங்கள் எப்போது இங்கு வருகிறீர்கள்? உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லையே. நான் கண்ணை மூடி திறந்தால் நீங்களும் எதிரில் நிற்க வேண்டும். அவ்வளவு சீக்கிரம் இங்கு வர வேண்டும். இப்படிக்கே எப்பொழுதும் உங்களையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் அன்பு மகள் ராதா. அப்பா, எனக்காக இங்க இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க அவ்வளவு தூரம் வருவீங்களா? இந்த சொத்துலாம் என்னம்மா? சர்வசாதாரணம், நான் சம்பாதிச்சது. ஆனா நீ எனக்கு கிடைக்க முடியாத வரப்பிரசாதம். உங்கூட இருக்கிறதுக்காக இந்த உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் நான் வரத்துக்கு தயாரா இருக்கேன். அப்பா, இதெல்லாம் உண்மையிலேயே உங்க உள்ளத்திலிருந்து வர வார்த்தையா? லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக உங்க உதட்டிலிருந்து வர வார்த்தையா? இல்லம்மா, உனக்காக அன்புள்ள அப்பா, உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சு லண்டன் அனுப்புறதுக்காக போய் சொன்னீங்களா? இல்ல சொன்னபடி உண்மையிலேயே இங்க வர போறீங்களா? என் மேல இருக்கிற அன்பு குறையிலன்னா உங்களை பார்க்கணுங்கிற ஆவல்ல ஒவ்வொரு நிமிஷமும் என்னை ஏன் துடிக்க வைக்கணும்? இப்படி ஒரு தண்டனையை ஏன் எனக்கு தரணும் சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்கள் சொன்னபடி இங்கு வரவில்லை. என் கடிதத்திற்கு பதிலும் இல்லை. ஏன் என்று புரியவில்லை. உங்கள் மகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை இதுவரை நிறைவேற்றாமல் இருந்ததில்லையே. தீபாவளி பொண்ணுக்கு தலை தீபாவளியில வாங்க சார். என்ன மாதிரி புடவை வேணும்? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும், ரொம்ப அழகாவும் இருக்கணும். ரொம்ப காஸ்ட்லியா, ரொம்ப அழகாக்கும் சொல்ல முடியாது. ஹலோ, ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. ராதாவுக்கு இது தலை தீபாவளியில? ஆமா, அதுக்காக அவள் புடவை எடுக்கிறதுக்கு வந்தேன். முதல்ல உங்களை புடவை செக்ஷன்ல பார்த்ததும் தகச்சு போயிட்டேன். அப்புறம் தான் நினைவு வந்தது. நீயே ஒரு நல்ல புடவை செலக்ட் பண்றியா? நான் அப்படி உட்கார்றேன். ஓகே, இத பாருங்க. இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற புடவை கமிங்க. லண்டன் குளிர் பிரதேசம், கொஞ்சம் கனமா இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் மயக்கமா இருக்கு. பிரஷர் செக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. டாக்டர் கிட்ட போகணும். ரெண்டுமே நல்லா இருக்கு. பில் போட சொல்ல. நீ ஒரு படம் எடுத்துக்கே. நோ ஃபார்மாலிட்டிஸ்.